வந்து பண்ற ஹியூமன் பிரைன் வந்து பண்ண போறோம் ஒரு மாடல் தான் க்ளேல வச்சு பண்ண க்ளே வச்சு பண்ண போறோம் சோ அதுல மூணு பார்ட்ஸ் தான் வந்து பிரிச்சு பண்ண போறோம் என்னன்னா செரிப்ரம் செரிபலம் மிடுலா இத வந்து எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் இந்த க்ளே மாடலிங்க்கு ரொம்ப லைட் கலர்ஸ் எடுத்தா தான் நல்லா இருக்கும் சோ நான் வந்து ஒரு கோக்கனட் ஷெல் வந்து எடுத்துக்கேன் ஸோ இந்த கோக்கனட் ஷெல்லை த்ரீயாக வந்து டிவைட் பண்ணணும் ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் சின்னதாக வந்து இது பண்ணிக்கணும் நெக்ஸ்ட் வந்து கொஞ்சம் பெருசாக ஸோ நடுவில் சென்டரில் இருக்கிறது வந்து ஒரு கலர் ஸோ த்ரீ கலர்ஸாக டிவைட் பண்ணிக்கணும் ஸோ நான் வந்து த்ரீ கலர்ஸ் எடுத்திருக்கேன் ஒரு மாதிரி கலர்ஸ் தான் இதெல்லாம் க்ரீன் வந்து ப்ளூ மாதிரி இருக்கும் ரெட்டு ரெட் மாதிரி பிங்க்கு ஸோ அண்ட் பீச் ஓகேவா நான் ரெண்டும் ஒரே அளவுக்கு தான் எடுத்துருக்கேன் பட் பீச் மட்டும் கொஞ்சம் ஜாஸ்தியாக ஸோ இப்போ நான் எந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணுறேன்னு பாருங்கள் ஒரு இந்த மாதிரி ஷேப்ஸில் வந்து எல்லாத்தையும் வந்து ஃபோல்ட் பண்ணிக்கணும் ஃபோல்ட் பண்ணிவிட்டு அந்த கோக்கனட் ஷெல் மேலே வந்து ஸ்டிக் பண்ணணும் ஸோ நீங்களும் இந்த மாதிரி எல்லாத்தையும் வந்து ஃபோல்ட் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ இப்போது கோக்கனட் ஷெல் வந்து கோக்கனட் ஷெல் மேலே நல்லா வந்து ஸ்டிக் பண்ணிக்கோங்க ஸோ நல்லா வந்து ஸ்டிக் பண்ணிக்கணும் ஸோ கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் வந்து ஸ்டிஃபாக நிற்கும் ஸோ இப்போது ஸ்டிக் பண்ணிட்டேன் இப்போது இதே மாதிரி இந்த பிங்க் கலர்லேயும் வந்து பண்ணணும் ஸோ நான் வந்து பண்ணி வச்சுருக்கேன் ரைட் அதையும் வந்து இப்போது வந்து ஒட்டிக்கணும் ஸோ நடுவில் வந்து கொஞ்சம் ஜாப் இருக்க மாதிரி வந்து ஒட்டிக்கணும் ஸோ நான் கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நான் வச்சுருக்க எல்லா ஷேப்ஸையும் வந்து அதில் வந்து நல்லா ஸ்டிக் பண்ணிக்கணும் இப்போ நல்லா ஸ்டிக் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பாருங்களேன் ஸோ சூப்பராக வந்து வந்துருச்சு இதுக்கு நடுவில் இந்த ஒரு ப்ளூ கலர் வந்து ஸ்டிக் பண்ணிக்கணும் ஸோ அதை இப்போது நல்லா வந்து ஸ்டிக் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையும் ஸ்டிக் பண்ணிட்டேன் பட் இப்போது செரிப்ளம் மிடுலா செரிபலம் இது எல்லாத்தையும் வந்து இப்போது நான் ஸ்டிக் பண்ண போகிறேன் மிடுலா தான் வந்து சின்னதாக இருக்கிறதுல வந்து ஸ்டிக் பண்ணணும் அண்ட் இந்த பிங்க் கலர் இருக்குல்ல கொஞ்சம் பெருசாக இருக்குல்ல ஸோ அதில் வந்து என்ன ஸ்டிக் பண்ணணும்னா செரிப்ரம் ஸ்டிக் பண்ணணும் நடுவில் இருக்கிறதுல வந்து செரிபலம் வந்து ஸ்டிக் பண்ணிக்கணும் மூணத்தையும் ஸ்டிக் பண்ணிட்டா நம்மளுடைய பிரெயின் வந்து ரெடி ஆகிடும் ரெடி இதை வந்து லேர்னிங் பர்பஸ்க்கும் ஸ்கூல் ப்ராஜெக்ட்ஸ்க்கும் இந்த மாதிரி நம்ம வந்து பண்ணிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்னோட இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் என்னோட இன்னொரு மினியேச்சர் குக்கிங் ஆர்டர் ரேடி வீடியோவில் பார்க்கலாம் பாய்